ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே இந்த ரீனாவோட வணக்கத்தை வச்சுட்டு இன்னைக்கான டாபிக்குள்ளே போகலாமா? இன்னைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே மிகவும் அன்லக்கியான 5 பர்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? நம்பர் 1, ஃப்ரான்ஸ் ஜாலிக். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே அன்லக்கி பர்சன் நான் சொல்கிறேன். இந்த கதையை கேட்டுட்டு நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இவர் லக்கியா அன்லக்கியான்னு நீங்கள் பார்த்த பிறகு தான் தெரியும். இந்த மனுஷன் 7 சாவுக்கு பெல் அடிச்சிருக்காரு. எப்படின்னு தெரியுமா? இவர் ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, ட்ரெயினில் போகலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு ட்ரெயின் ஏறி ட்ரெயினில் போயிட்டே இருக்கார். அப்படி போயிட்டு இருக்கப்போ எதிர்க்க வர ட்ரெயின், இந்த ட்ரெயினோட மோதி கிராஷ் ஆகிடுது. அப்படி ஆனதுலும் எல்லாருமே இறந்துடுறாங்க, பட் இவர் மட்டும் தப்பிச்சு ஓடிடுறாரு. சரி ஓகே, ட்ரெயினில் போனால் தான் இந்த ப்ராப்ளம், நம்ம ஏன் பஸ்ஸில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் போகிறாரு. அங்கே 4 இருக்காங்க. பஸ்ஸு திடீர்னு ரிவர்க்குள்ளே ஜொயின்னு பாஞ்சிடுது. பாஞ்சதில் மீறி போன எல்லாருமே இறந்துட்டாங்க, இவர் மட்டும் தப்பிச்சு ஓடிட்டாரு. பஸ்ஸு தான் இப்படி ஆகுது. ஏரோப்ளைன்லாம் போகலான்னு சொல்லிட்டு ஏரோப்ளைனில் ஏறி போக, அன்னைக்குன்னு பார்த்து அந்த ஏரோப்ளைனோட டோர் ரிப்பராக இருக்கிற எல்லாருமே இறந்து போகிறாங்க. ஆனால் இவர் மட்டும் டோர் வழியாக எகிரி குதிச்சு அங்கே இருக்கிற வைக்கோலில் விழுந்து உயிர் தப்பிச்சிடுறாரு. சரி ஓகே, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணால் தானே நம்மளுக்கு இப்படியெல்லாம் நடக்குது, நம்மளே ஓனாக ஒரு கார் வாங்கிட்டு அதில் போகலான்னு சொல்லிட்டு இவர் காரில் ஏறி போகிறார். திடீர்னு பெட்ரோல் டேங்கில் ஃபயர் ஆக அங்கேருந்து இவர் தப்பிச்சு ஓடிடுறாரு. அங்கே எதிர்க்க வந்த பர்சன் இறந்து போயிடுறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? இவர் லக்கியா அன்லக்கியான்னு நான் சொல்ல வேண்டியதில் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. வேணால் சொல்லலாம், இவருக்கு வேணால் இவர் லக்கி பர்சன்ப்பா, ஆனால் இவர் கூட யார் ட்ராவல் பண்ணாலும் அவங்க மர்கையா. ஸோ அவங்களுக்கு இவர் அன்லக்கி பர்சன் தான். நம்பர் 2, கிரீக்கில் இவர் ஒரு சின்ன ஃபிலிம் மேக்கர். இவரோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்டஸ். இவர் என்னன்னா, இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப அன்லக்கி பர்சன் எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வாழ்கிற அந்த கிராமம் வந்து ஒரு சின்ன கிராமம். அந்த ஊரில் இருக்க எல்லாருக்குமே லாட்ரி டிக்கெட் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குறப்ப அந்த கிராமத்தில் இவர் ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால இவருக்கு மட்டும் கொடுக்காம மறந்துட்டு போயிடுறாங்க. அப்படி போனதுனால இவருக்கு லாட்ரி டிக்கெட் கிடைக்கல. ஆனால் ஒன்று இதில் தான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், யாரெல்லாம் லாட்ரி டிக்கெட் வாங்கினாங்களோ அவங்க எல்லாருக்குமே ப்ரைஸ் விழுந்திருக்கு, எக்ஸப்ட் இவருக்கு மட்டும் விழலை. ஏன்னா இவர் தான் லாட்ரி டிக்கெட்டே வாங்கலையே. இது எப்போ இந்த மனுஷனுக்கு தெரியுதுன்னா, இந்த மக்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக காசை வச்சுன்னு சுற்றிட்டு இருக்கப்ப தான் இவருக்கு தெரியுது, ஓ இப்படி ஒன்று நடந்துருக்குதான்னு சொல்லிட்டு. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட மனசை தளர விடாமல் அவருக்கு நடந்த விஷயத்தையே ஒரு ஃபிலிமாக எடுத்து அது ரொம்ப நாள் ஓடுற மாதிரி பண்ணிடுறாரு. ஸோ இவரை நம்ம அன்லக்கி பர்சன் சொன்னாலும் அந்த அன்லக்கியும் இவர் இவருக்கு ஏற்ற மாதிரியே லக்கியாக மாற்றிக்கினார். நெக்ஸ்ட் நம்பர் 3, இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப அன்லக்கி பர்சன் நான் நினைக்கிறது இவர் தாங்க. மார்ட்டின் டெய்லி டிவி பார்த்துட்டு இருக்கப்போ அவருக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வாங்கின லாட்ரி டிக்கெட்டில் $3 million அவர் வின் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ரொம்ப எக்ஸைட் ஆகி அந்த லாட்ரி டிக்கெட் எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணுறப்ப தான் அவங்களுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் தோணுது, ஐயையோ இந்த லாட்ரி டிக்கெட்டை தான் நம்ம தொலைச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க அந்த டிவிக்கும் கால் பண்ணி கேட்குறாங்க. அப்படி கேட்குறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தொலைஞ்சி போன லாட்ரி டிக்கெட்டுக்கெல்லாம் எங்களால் காசு தர முடியாது, ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, இருக்கிறதுலே மார்ட்டின் தான் ரொம்ப ரொம்ப அன்லக்கி பர்சன். ஆனால் மார்ட்டினால் லக்கியான பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாட்ரி டிக்கெட் சேல் பண்ணுறது தானே. நெக்ஸ்ட் நம்பர் 4, இவங்களோட நேம் வயலட். HMHS பிரைட்டானிக் ஷிப்பில் இவங்க செவிலியராக ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி ஒர்க் பண்ணுற டைமில் அந்த கப்பல் கடலுக்குள்ளே போகுது. அந்த கப்பலில் ஏதோ ப்ராப்ளம் ஏற்பட்டு கப்பலே முழுகிடுது. முழுகிறதுல நிறைய பேர் இறக்குறாங்க, ஆனால் இவங்க மட்டும் தப்பிச்சு கரை ஒதுங்கிறாங்க. சரி ஓகே, இதில் தான் இப்படி நடந்தது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச டைட்டானிக்கில் இவங்க செவிலியராக போகிறாங்க. அப்படி போகிற டைமில் நம்மளோட டைட்டானிக்கில் நடந்த கதையும் உங்களுக்கு தெரியும். பனிப்பாறையில் டொம்முன்னு மோதி உள்ளே தண்ணி இறங்கி கப்பலே முழுகிடுச்சு. அப்படி முழுகுந்துலையும் இவங்க தப்பிச்சு ஓடியாந்துறாங்க. இவங்க போகிறதுனால தான் ஷிப் ஆக்சிடென்ட் ஆச்சோ. நெக்ஸ்ட் நம்பர் 5, இவரோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜான். மின்னல் தாக்கியோ சாகலை, கன் பாயிண்ட் வச்சோ சாகலை, குத்தியோ சாகலை, ஸ்னேக் கடிச்சோ சாகலை. இவரோட கதையை ஒரு மூவி ஸ்கிரிப்டாகவே எடுக்கலாம் நான் நினைக்கிறேன். உங்களோட உயிர் ரொம்ப கெட்டின்னு எனக்கே தோணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோவில் யார் இருக்குதுலேயே ரொம்ப ரொம்ப லக்கி ஆர் அன்லக்கி பர்சன் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டிங்குன்னு
கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.